வணக்கம். அண்ணன் வீட்டு சமையலில் இன்றைக்கி நாங்கள் மாடியில் போட்டிருக்க ஒரு சிறிய தோட்டம் டெரஸ் கார்டனை பற்றி எப்படின்னு பார்க்கலாம். போன வருஷமும் போட்டிருந்தோம், இந்த வருஷம் ரொம்ப சுமாராக தான் போட்டிருக்கோம். சின்னதாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், கருவேப்பிலை கன்று வச்சுருக்கோம், கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது. அடுத்து தக்காளி போட்டிருக்கோம், தக்காளி செடி, வெண்டை செடி போட்டிருக்கோம். வெண்டை செடி நிறையா காய் காய்ச்சதுங்க, அடுத்து அறுவடை பண்ணிட்டோம், இப்போ மறுபடியும் காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், அவரை செடி, அவரை விதை போட்டு அவரை முளைஞ்சிருக்கு. புளிச்சக்கீரை முளைஞ்சிருக்குங்க, புளிச்சக்கீரை செடி நட்டு வச்சுருக்கோம். விதை போட்டு முளைஞ்சது, அதை பறிச்சுட்டு மறுபடியும் அந்த குச்சை நட்டு வச்சுருக்கோம். மறுபடியும் துளிர் எடுத்து முளைஞ்சி வருதுங்க. தக்காளி செடிங்க இருக்குது. அடுத்து அவரை செடி வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சேப்பங்கிழங்கு, சேப்பங்கிழங்கு செடி ரெண்டு செடி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து பாகற்கொடி, பாகல் பொடலங்கொடி, பொடலங்கொடி முளை விட்டு மேலே பந்தல் வரைக்கும் வந்திருக்குது. பொடலங்காய், இது பப்பாளி கண்ணுங்க, பப்பாளி கன்று வளர்ந்துருக்கு. அடுத்து இது வந்து கருந்தொளசி, இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது முருங்கை கன்று, முருங்கை கட்டையை வச்சு துளுத்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்து புதினா, புதினா வந்திருக்கு. அடுத்து கற்றாழை, இது வந்து நாற்று கற்றாழை. துளசி செடி கருந்துளசிங்க, வெங்காயம் ஊனி வச்சுருக்கோம். அடுத்து மல்லிகைப்பூ செடி இருக்குது, இது வந்து கற்றாழை, கற்றாழை மல்லிகைப்பூ செடி இருக்குதுங்க. பக்கத்துலேயே மாதுளஞ்செடி இருக்குது, பூ பூத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பெரிய கற்றாழையில் பூ வந்திருக்குதுங்க, பூ நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து இது கருணைக்கிழங்கு முளை வந்தது, இது வந்து ராமர் துளசின்னு சொல்லுவாங்க. அது கருந்துளசியும் லட்சுமி துளசியும் ராமர் துளசியும் வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து டேபிள் ரோஸ்னு சொல்கிற கலர் கலராக பூ பூக்குங்க. இது புளிச்சக்கீரியும் சேப்பங்கிழங்கும் இருக்குங்க இதில். இது மாதுளஞ்செடி பூ வச்சுருக்கு, பூ பூத்துக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸில் வந்து நாங்கள் தேவையில்லாத பொருளை போட்டு வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து எலுமிச்சங்கன்னுங்க, ஒன்று தான் வச்சோம், இப்போ தான் காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, ஒரு காய் காய்ச்சிருக்கு. இந்த பாக்ஸ் தெர்மோகோல் பாக்ஸில் தாங்க நாங்கள் மண் கொட்டி செடி வச்சோம். அடுத்து இருக்கிற தெர்மோகோல் பாக்ஸில் நாங்கள் இந்த மக்கின உரம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜாதி மல்லி செடி இப்போ தாங்க வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். கார்டன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.